Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவு தருமாறு மக்கள் நீதிமய்ய தலைவர் கமல்ஹாசனிடம் வேட்பாளர் இளங்கோவன் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். கட்சியினருடன் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்திய நிலையில் அவரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் ஆதரவு கோரியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ்முத்து, காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனை நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யத்தின் நிலைப்பாடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆதரவு தருமாறு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனிடம் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் நேரில் சென்று ஆதரவு கேட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன விக்னேஷ்முத்து? ஆனந்தி, தற்பொழுது ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் இவிகேஎஸ் இளங்கோவன் நேரடியாக வந்திருக்கிறார். அவருடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, கே வி தங்கபாலு, ஏற்கனவே விஜய் வசந்த், அதே போன்று அசன் மௌலானா உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னதாகவே வந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது மூத்த நிர்வாகிகள் பலரும் மக்கள் நீதி மய்ய அலுவலகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை இவிகேஎஸ் இளங்கோவன் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேரடியாக சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் பொழுது மக்கள் நீதி மய்யம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு நேரடியாக தனது ஆதரவை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக இரண்டு முறை அவரிடம் ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரியிருக்கிறார்கள். ஒருபுறம் மக்கள் நீதி மய்யத்தின் இந்த மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, விக்னேஷ் முத்தப்ப, இடைத்தேர்தல் தொடர்பாக கட்சியினருடன் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில என்ன முடிவு எடுக்கப்பட்டது விக்னேஷ் முத்தம்? இடைத்தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே அந்த மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் தற்போது இவர் ஆதரவு கோரியிருக்கிறார் இரண்டு தொடர்பாக மீண்டும் ஆலோசனை நடைபெற்று இந்த தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை அறிக்கை வாயிலாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் வெளியிட இருக்கிறார். ஆனந்தி, விக்னேஷ் முத்து, மக்கள் நீதி மய்யம் கட்சி தனியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கு அந்த இடைத்தேர்தலில்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக இளங்கோவன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் அவர். தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை அடுத்தடுத்து சந்திக்க உள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆதரவு தருமாறு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனிடம் காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் நேரடியாக சென்று கோரிக்கை வைத்திருக்கிறார். கட்சியினருடன் கமல்ஹாசன் ஏற்கனவே ஆலோசனை நடத்திய நிலையில் அவரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன் ஆதரவு கோரியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ்முத்து, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா? தற்போதைய சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தமட்டில் தனித்து கலங்குற வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த தேர்தலில் ஏற்கனவே அந்த ஈரோடு கிழக்கு மாவட்ட மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் அதே போன்றே மாநில நிர்வாகிகள் ஆலோசனையின் பொழுது தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக களமிறங்குவதற்கு வாய்ப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்கு இவர்களுடைய ஆதரவு வழங்குவதற்கான வாய்ப்பு என்பது தற்பொழுது பிரகாசமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, பாரத் ஜோடா யாத்திரையில் கமல்ஹாசனும் பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் காங்கிரசுக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுடைய ஆதரவு இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்முத்து.
ஸ்டேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ் நோ செயின் நோ பெயின் அண்ட் நோ ஸ்டெயின் இட்ஸ் ஆல் கெயின்